மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை மீண்டும் டான் டிவியின் கல்வி சேனல் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இறுதி காணொளியில் இலங்கையின் குடித்தொகை தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இலங்கையினுடைய சனத்தொகை சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றே அதனோடு தொடர்புடையதாக இருக்கின்ற அடுத்த பகுதிதான் ஊழியற்படை. இந்த ஊழியற்படை சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் என்ற பாடப்பிறப்பின் ஊடாக ஊழியற்படை, லேபர் ஃபோர்ஸ். அப்ப ஊழியற்படை, அப்ப இதுல முதல் மாணவர்கள் விளங்குவோம். ஒரு நாட்டினுடைய ஊழியற்படை சனத்தொகையில் இருந்து எவ்வாறு இனம் காணப்படுகின்றது? ஒரு நாட்டினுடைய ஊழியற்படை சனத்தொகையில் இருந்து எவ்வாறு இனம் காணப்படுகின்றது? அப்ப இதுல முதலாவது மாணவர்களுக்கு விளங்கணும். இப்ப எங்கண்ட நாட்டை பொறுத்தவரையில், இப்ப இலங்கையை பொறுத்தவரையிலை சனத்தொகை சம்பந்தமான, ஊழியற்படை சம்பந்தமான அளவீடுகளை மேற்கொள்வதற்கு பொறுப்பாக இருக்கின்ற நிறுவனம்தான் இலங்கை தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களம். அப்ப இலங்கை தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களத்தினுடைய கருத்துப்படி, இந்த ஊழியற்படையை நாங்கள் இனங்காண வேண்டும் என்றால் முதலாவது எங்களுக்கு என்ன தெரிய வேணும்? வேலை செய்யும் வயதிலான குடிசனம். அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சனத்தொகையிலை சனத்தொகையினுடைய வயது கட்டமைப்பில் சொல்லி தந்தனான். அப்ப ஒரு நாட்டினுடைய மக்களை வயது அடிப்படையில மூன்றாக பிரிக்கலாம். சிறுவர்கள், வேலை செய்யும் வயதிலான குடிசனம், முதியோர். அவ சிறுவர்கள், வேலை செய்யும் வயதிலான குடிசன, முதியவர்கள், ரெண்டு நாங்கள் மூன்று தொகுதியாக பிரிக்கிறோம். அப்ப இதுல இலங்கையில் வேலை செய்யும் வயதிலான குடிசனம் பாருங்கள். அப்ப இலங்கையில வேலை செய்யும் வயதிலான குடிசனம் யார்? வேலை செய்யும் வயதிலான குடிசனம் 15 வயதினரும் அந்த வயதுக்கு மேற்பட்டவர். இலங்கை என்ற கணிப்பீட்டு முறைதான் மாணவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். வெங்கண்ட நாட்டில வேலை செய்யும் வயதிலான குடிசரம் அண்டு நாங்கள் யாரை கருதுகிறோம்? 15 வயதும் அந்த 15 வயதுக்கு மேற்பட்டோர். பிறகு 15 வயதினரும் 15 வயதுக்கு மேற்பட்டோர் தான் இலங்கையில் வேலை செய்யும் வயதிலான குடிசரம். பொதுவாக வகைப்படுத்த நாங்கள் குடித்தொகையில பார்த்தனாங்க, தெரியல, பூச்சிய வயதுல இருந்து 14 வயதுக்கு இடைப்பட்டோர் சிறுவர்கள், 15 வயதுல இருந்து 59 வயதுக்கு இடைப்பட்டோர் வேலை செய்யும் வயதிலான குடிசனம், 60 வயதுக்கு மேற்பட்டோர் முதியவர்கள். இது பொதுவாக. ஆனா இலங்கையில இந்த வேலை செய்யும் வயதிலான குடிசனம், அதாவது ஒரு தொழிலில் ஈடுபடுவதற்கான வயது இல்லை. பாருங்கள், 15 வயதும் 15 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும். அப்ப 15 வயதினரும் 15 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தான் வேலை செய்யும் வயதிலான குடிசனம். அப்ப இலங்கையில இந்த வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தினுடைய முடிவு வயது இல்லை, கிடையாது. இப்ப 60 வயதோ 65 வயதோ இங்கு நாங்கள் வரையறுக்கவில்லை. அப்ப இலங்கையை பொறுத்தவரையில தொகை மதிப்பு புள்ளியியல் திணைக்களத்தின் கருத்துப்படி 15 வயதினரும் 15 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வேலை செய்யும் வயதிலான குடிசனம். அப்ப யார் வேலை செய்யும் வயதிலான குடிசனம் என்றது விளங்கி இருக்கு. அப்ப இந்த வேலை செய்யும் வயதிலான குடிசனத்துக்குள்
அதாவது இந்த 15 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் அப்ப இந்த வேலை செய்யும் வயதிலான குடிசனத்துக்குள் உள்ளடங்குகின்ற சில பிரிவினர் ஊழியர் படைக்குள்ள வர மாட்டினோம் அப்ப அவர்களுக்கு இங்க நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினர் பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினர் பாருங்க அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்துக்குள்ளே பொருளாதார ரீதியில் செயலற்ற பிரிவினர் பார் பொருளாதார ரீதியில் செயலற்ற பிரிவினர் ஒன்று முழுநேரமானவர்கள் அப்ப 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் வேலை செய்யும் வயதிலான குடிசனம் அதுல பாருங்க முழுநேரமானவர்கள் இரண்டாவது பாருங்க குடும்பத்தலைவிகள் இல்லத்தரசிகள் எந்தவிதமான வேலைக்கும் தொழிலுக்கும் செல்லாமல் தனிய வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற குடும்பத்தலைவிகள் அவர்கள் வேலை செய்யும் வயதிலான குடிசனத்துக்குள்ள இருந்தாலும் ஊழியர் படைக்குள்ள வரமாட்டோம் மூன்றாவது பாருங்கள் உடலுள்ள ரீதியான குறைபாடு உடையோர் அங்கவீனர்கள் நாலாவது பாருங்கள் மதகுருமார்கள் சமய நடவடிக்கையிலே முழுமையாக தம்மை அர்ப்பணித்து முழுமையாக மத ரீதியான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மதகுருமார்கள் அடுத்தது பாருங்கள் ஓய்வு பெற்றவர்கள் ஏனென்றால் இங்க நாங்கள் வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தினை குறைந்த வயதெல்லாம் காட்டியிருக்கிறோம் கூடிய வயதெல்லாம் காட்டியில்லை 15 வயதினரும் 15 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் அப்ப பாருங்க இப்ப அரசாங்க தொழில இருக்கிற ஒருவர் 60வது வயசில் ஓய்வுக்கு வருவார் அரசாங்க தொழில இருக்கிறவர்கள் அரசா 60வது வயதுல ஓய்வுக்கு வருவார் அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனம் 15 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் அப்ப 60 வயதுக்கு பின்ன ஓய்வு பெற்றவர்கள் வேலை செய்யும் வயதிலான குடிசனத்துக்குள் இருந்தாலும் ஊழியர் படைக்குள்ள வரமாட்டோம் அப்பாகவே வேறவங்கள் ஓய்வு பெற்றவர்கள் அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்துக்குள்ளே இந்த அஞ்சு வர்க்கத்துக்கும் பேர் வச்சிருக்கிறோம் என்னென்று பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினர் வேற யார் அந்த அஞ்சு பேரும் பெற போயினம் முழுநேரமானவர்கள் குடும்பத்தலைவிகள் அங்கவீனர்கள் மதகுருமார்கள் ஓய்வு பெற்றவர்கள் அவ இவ்வளவு பேரையும் நாங்கள் பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினர் அவ வேலை செய்யும் வயதிலான குடிசனத்துக்குள் இருந்து இந்த பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினரை கழித்து விடுங்கள் அப்ப கழிக்கும் போது மிகுதியாக வாரவர்கள் தான் ஊழியர் படை இப்ப உதாரணத்துக்கு பாருங்கள் சரியா இப்ப ஒரு நாட்டிலே வேலை செய்யும் வயதிலான குடிசனம் அதாவது 15 வயதும் 15 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் சரி இப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனம் 50 மில்லியன் என்ற வெப்பமே 50 மில்லியன் பேர் வேலை செய்யும் வயதிலான குடிசனத்துக்குள்ள இருக்கிறோம் அதாவது 15 வயதுக்கு மேலே இருக்கிற அனைவரும் இதில் இப்ப நான் இதுல குறிப்பிட்ட 5 பேரும் இருக்கணும் எல்லோ முழுநேரமானவர்கள் குடும்பத்தலைவிகள் அங்கவீனர்கள் மதகுருமார்கள் ஓய்வு பெற்றவர்கள் அப்ப இந்த 5 பேரையும் நீங்கள் கூட்ட இப்ப உதாரணத்துக்கு 20 மில்லியன் வருது அப்ப பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினர் 20 மில்லியன் வேலை செய்யும் வயதிலான குடிசனம் 30 மில்லியன் அப்ப இந்த 50 மில்லியன்ல இருந்து இந்த 20 மில்லியனை நீங்கள் கழித்தால் மிகுதியாக வார 30 மில்லியன் இருக்கலாம் இந்த 30 மில்லியன் தான் ஊழியர் படை
அப்ப முதலாவது மாணவர்களுக்கு விளங்க வேணும் ஒரு நாட்டினுடைய ஊழியர் படையை எவ்வாறு இனங்காண்பது. அப்ப ஊழியர் படையை இனங்காண்பதற்கு பிள்ளைகள் ரெண்டு வழிமுறை இருக்கு. முதலாவது வழி இது, வேலை செய்யும் வயதிலான குடிசனத்திலே இருந்து பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினரை கழியுங்கள். வேலை செய்யும் வயதிலான குடிசனத்திலே இருந்து பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினரை கழியுங்கள். பொருளாதார ரீதி அபகாரங்கள். அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனம் 50 மில்லியன், பொருளாதார ரீதியில் செயல்பாடற்ற மக்கள் பிரிவினர் 20 மில்லியன், ஆகவே ஊழியர்படை 30 மில்லியன். அப்ப இந்த ஊழியர்படை எடுத்த முதலாவது சமன்பாடு விளங்கி இருக்கு. ஒரு நாட்டின் ஊழியர்படையை என்ன காண்றது, வேலை செய்யும் வயதிலான குடிசனம் செய பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் கழித்தால் ஊழியர் படை. அப்ப இனி நீங்கள் விளங்குவோரும் இந்த ஊழியர் படைக்குள்ளே வார அனைவரும் தொழில் புரிபவர்கள் அல்ல. ஊழியர் படைக்குள்ளே வாரவர்களில் பெரும்பகுதியினர் வேலை செய்து கொண்டிருப்பினர். விவசாயம், கைத்தொழில், பணிகள் ஆகிய பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பினர். அந்த ஊழியர் படையில இருக்கிற ஒரு பகுதியினர் யார் என்றால், வேலையை தேடுபவர்கள், தொழிலை தேடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களை சொல்றது வேலையற்றோர். அப்ப ஒரு நாட்டினுடைய ஊழியர் படையிலை ரெண்டு பிரிவினர் பாருங்க, இந்த 30 மில்லியன்ல ரெண்டு பிரிவினர் இருப்பினம். ஒன்று தொழில் புரிவோர், இரண்டாவது தொழிலை தேடுபவர்கள். அப்ப தொழில் புரிவோரையும் தொழிலை தேடுபவர்களையும் கூட்ட வாரதுதான் ஊழியர் படை. அப்ப ஒரு நாட்டின் ஊழியர் படைக்குள்ள வடிவாப்பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளவனும் தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்களும் பெருவினம், தொழிலை தேடிக்கொண்டிருப்பவர்களும் பெருவினம். அவ தொழில் புரிவோர் பிளஸ் தொழிலை தேடுபவர்கள். அப்ப இந்த 30 மில்லியன்ல சொல்லுகிறன் 25 மில்லியன் பேர் வேலை செய்பவர்கள், 5 மில்லியன் பேர் வேலை தேடுபவர்கள். அப்ப வேலை செய்வதற்கு தொழில் செய்வதற்கு அவர்கள் விருப்பமுடையவர்களாக இருந்தாலும் அங்கே வேலை செய்வதற்கான வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கு. இந்த தொழில் புரிவதற்கான சந்தர்ப்பம் கிடையாமல் இருக்கு. அப்ப தொழில் புரிபவர்களையும் தொழிலை தேடுபவர்களையும் கூட்ட வாரதுதான் ஒரு நாட்டினுடைய ஊழியர் படை. சரியே மாணவர்கள், அப்ப ஊழியர் படையை பிள்ளைகள் இனங்காண்பதற்கு ரெண்டு வழி இருக்கு. திரும்ப திரும்ப சொல்லணும் ஏனண்டா இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு பகுதி ஒன்று பேப்பர்ல ஒரு சின்ன கணிப்பீடு மாதிரி ஒரு வினாக்கு கேட்பாங்க. அப்ப முதலாவது நீங்கள் ஊழியர் படையை சரியாக இனங்காண பழகும். அப்ப ஊழியர் படையை இனங்காணுகிற முதலாவது வழி என்ன, வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தில் இருந்து பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினரை கழியுங்கள். அப்ப பொருளாதார ரீதியில செயலற்ற மக்கள் பிரிவினர் ஆரண்டது விளங்கி இருக்குதானே, 5 பேர். அவ கழிக்க வாரதுதான் ஒரு நாட்டினுடைய ஊழியர் படை. அப்ப ஊழியர் படைக்குள்ளே தொழில் புரிபவர்களும் இருப்பினும் தொழிலை தேடிக்கொண்டிருப்பவர்களும் இருப்பினும். அப்ப தொழில் புரிவோர் தொழிலை தேடுபவர்கள். அவர் நாட்டின் ஊழியர் படை என்பது ரெண்டு பேரையும் சேர்த்து. அப்ப ஊழியர் படையை பாருங்கள் கணிக்கலாம். அப்படி தொழில் புரிவோர் சக தொழிலை தேடுபவர்கள்,
வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் புரிபவர்கள் வேலை செய்வதற்கான விருப்பம் இருந்தும் வேலை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருப்பவர்கள் வேலை தேடுபவர்கள் தொழிலற்றோர் அப்ப இவர்களைத்தான் சொல்றது வேலையற்றவர்கள் வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அப்ப தொழில் புரிவோரையும் தொழில் தேடுபவர்களையும் கூட்டவாறதுதான் ஒரு நாட்டினுடைய ஊழியர் படை அப்ப ஊழியர் படையை சரியான முறையில உங்களை எல்லாராலும் இனம் காண முடியும் தானே சென்ற வழி சொல்லி தந்திருக்கிறார் சரி அப்ப ஊழியர் படையை கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு நாட்டின் ஊழியர் படை அப்ப ஜோதி பாருங்க ஒரு நாட்டின் சனத்தொகையிலே சரியில்லை ஒரு பகுதியினர் தான் ஊழியர் படைக்குள்ள வருகிறார் ஒரு நாட்டினுடைய சனத்தொகையில பிள்ளைகள் ஒரு பகுதியினர் தான் ஊழியர் படைக்குள்ள வருகிறார் அப்ப இவ்வளவு விடயமும் வடிவா விளங்கி இருக்கும் அப்படி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போக போறோம் சரி இப்ப ஊழியர் படை உங்களுக்கு இப்ப ஊழியர் படை கிடைக்கிறதுக்கான ரெண்டு வழி சொல்லி தந்துட்டேன் அப்ப ஒரு நாட்டின் ஊழியர் படையை நீங்கள் கணிச்சாச்சு ஊழியர் படை எவ்வளவு இனி நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த ஊழியர் படை வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தில இருந்துதானே எடுத்துறீங்கள் வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தில இருந்துதான் நீங்கள் ஊழியர் படையை எடுத்துறீங்கள் இப்ப நான் போட்ட அதே தரவை மீண்டும் நோட் பண்ணுங்க இந்த தரவுகள் தெரிவிக்க பிள்ளைகள் நீங்களும் ஒரு ரஃப் சீட் எடுத்து அதுல இந்த தரவுகளை நோட் பண்ணி கல்குலேட் பண்ணி பாருங்க சரி இப்ப வரங்கள் வேலை செய்யும் வயதிலான குடிசனம் அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனம் 50 மில்லியன் அதுல பொருளாதார ரீதியில செயலற்றோர் 20 மில்லியன் அப்பாகவே இந்த நாட்டினுடைய ஊழியர் படை 30 மில்லியன் இந்த நாட்டினுடைய ஊழியர் படை 30 மில்லியன் அப்ப இந்த ஊழியர் படையில இரண்டு பகுதியினர் தொழில் தேடுபவர்கள் சரி தொழில் புரிபவர்கள் அப்ப தொழில் புரிபவர்களையும் தொழில் தேடுபவர்களையும் கூட்டவாரதானே ஊழியர் படை அப்ப இந்த 30 மில்லியன்ல தொழில் புரிவோர் 25 மில்லியன் 5 மில்லியன் தொழிலை தேடுகிறார்கள் வேலையற்றோர் அப்ப 25 × 5 = 30 அப்ப ஒரு நாட்டின் ஊழியர் படை 30 மில்லியனாக இருக்குது சரியில்லை அப்ப இதுல முதலாவது விஷயம் பாருங்கள் கல்குலேஷன் உடைய உள்ளங்கோர் ஊழியர் படையின் பங்கேற்பு வீதம் பங்களிப்பு வீதம் சொல்லலாம் பங்கேற்பு வீதம் சொல்லலாம் அப்ப ஒரு நாட்டின் வேலை செய்யும் வயதிலான குடிசனத்திலே எவ்வளவு பேர் ஊழியர் படைக்குள்ள இருக்கிறோம் அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தின் மேல் ஊழியர் படை தரணும் பாருங்க அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனம் அப்ப இந்த நாட்டில் பாருங்க வேலை செய்யும் வயதிலான குடிசனம் 50 மில்லியன் ஊழியர் படை 30 மில்லியன் தர 100 அப்ப இதுல வார இந்த வீதத்துக்கு என்ன பேர் ஊழியர் படையின் பங்கேற்பு வீதம் அப்ப ஊழியர் படை என்ற பங்கேற்பு வீதம் இதை நீங்கள் சுருக்கிறீர்கள் என்றால் 60%. அப்ப என்னென்ன ஊழியர் படை என்ற பங்களிப்பு வீதம் பார்க்கிறது ஊழியர் படையின் எண்ணிக்கையை வேலை செய்யும் வயதிலான குடித்தொகையால பிரிச்சு அப்ப ஊழியர் படை எடுக்க தெரியும் டிரெக்டா ஒரு நாளும் பிள்ளைகள் ஊழியர் படை என்ற தொகை தர மாட்டினம் ஊழியர் படையை நீங்களும் கல்குலேட் பண்ண போகணும் அதான் முதலே சொல்லி தந்துட்டேன் வேலை செய்யும் வயதிலான குடிசனம் டிரெக்டா தரப்படும் அப்ப ஊழியர் படை அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தின் மேல் ஊழியர் படை தரணும் அப்ப இந்த தரவின்படி ஊழியர் படையின் பங்கேற்பு வீதம் 60%. என்ன பொருள்
வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தில் 60% லேபர் ஃபோர்ஸ். அப்ப 60% ஊழியர் படை. அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தில் 60% ஊழியர் படை என்றால் இப்ப மிச்ச 40% பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினர். மிச்ச 40% மேறும் மேலை பொருளாதார ரீதியில செயலற்ற மக்கள் பிரிவினர். அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் இதை பார்க்குவோம். வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தை வைத்து அப்ப முதலாவது ஊழியர் படையின் பங்கேற்பு வீதம் விளங்கி இருக்குதானே. இரண்டாவது தொழில் வீதம். இப்ப உங்களுக்கு சொன்ன நான் ஊழியர் படைக்குள்ளே தொழில் புரிபவர்களும் இருப்பினும் தொழில் தேடுபவரும் இருப்பினும் அப்ப ஒரு நாட்டின் ஊழியர் படையில எத்தனை வீதமானவர்கள் தொழில் புரிகிறார்கள், எத்தனை வீதமானவர்கள் வேலை செய்கிறார்கள், அப்ப அதுக்கு பேர் தொழில் வீதம். அப்ப என்னென்ன தொழில் வீதம் காண்றது? ஊழியர் படையின் மேல் தொழில் புரிபவர்களின் எண்ணிக்கை தரணும். தொழில் புரிபவர்களின் எண்ணிக்கை. அப்ப பாருங்க, இப்ப நாட்டின் ஊழியர் படை 30 மில்லியன். அப்ப 30 தொழில் புரிந்து கொண்டிருப்போரின் எண்ணிக்கை 25 தர 100. அப்ப இதை நீங்க சுருக்கினால் எத்தனை வீதம் என்று வருது? அப்ப ஊழியர் படையின் மேல் இங்க கவனம், இங்க வேலை செய்யும் வயதிலான குடிசனம், இங்க ஊழியர் படை. அப்ப ஊழியர் படையில எத்தனை வீதமானவர்கள் தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? அப்ப ஊழியர் படையின் மேல் தொழில் புரிபவர்களின் எண்ணிக்கை தரணும். ஊழியர் படையின் மேல் தொழில் புரிபவர்களின் எண்ணிக்கை தரணும். அப்ப இதுக்கு தான் இந்த பேர் தொழில் வீதம். அப்ப ஊழியர் படையில எவ்வளவு பேர் தொழிலற்றவர்களாக இருக்கிறார்கள்? அப்ப ஊழியர் படையின் மேல் தொழிலற்றோர் எண்ணிக்கை, தொழிலற்றோர் என்றால் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள். அப்ப ஊழியர் படையின் மேல் தொழிலற்றோர் எண்ணிக்கை தர 100. ஊழியர் படையின் மேல் தொழிலற்றோர் எண்ணிக்கை தர 100. அப்ப இதுக்கு என்ன பேர் பிள்ளைகள்? வேலையின்மை வீதம். அப்ப பாருங்கள், ஊழியர் படை 30, அதுல தொழிலற்றோர் எண்ணிக்கை 5 மில்லியன் தர 100. அப்ப இதை நீங்கள் சுருக்கி விட்டால் வேலையின்மை வீதம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அப்ப இந்த 3 வீதமும் நீங்கள் சரியாக கணிக்க தெரியும். இவங்களோட பகுதி ஒன்று வினாவிலை அடிக்கடி இப்படி ஒரு தரவுகளை தந்துட்டு இந்த வீதங்கள் தொடர்பாக உங்கள்ட்ட கேட்கிறார்கள். நான் சொன்னது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப முதலாவது ஊழியர் படையின் பங்கேற்பு வீதம். அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தின் மேல் ஊழியர் படை தர 100. வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தின் மேல் ஊழியர் படை தர 100. அதுக்கு என்ன பேர்? ஊழியர் படையின் பங்களிப்பு வீதம். அப்ப ஊழியர் படையில எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள்? அப்ப ஊழியர் படையின் மேல் தொழில் புரிபவர்களின் எண்ணிக்கை தர 100. ஊழியர் படையின் மேல் தொழில் புரிவோர் எண்ணிக்கை தர 100. அதுக்கு என்ன பேர்? தொழில் வீதம். ஊழியர் படையின் மேல் வேலையற்றோர் எண்ணிக்கை தர 100. தொழிலின்மை வீதம். தொழிலின்மை வீதம். அப்ப இந்த 3 வீதமும் நீங்க சரியாக கணிக்க பழகிக் கொள்ளணும் மாணவர்கள். அப்ப இப்படி இந்த சமன்பாட்டை போட்டு கணிச்சு பழகிட்டு கடந்த கால பரீட்சை வினாத்தாளில் பகுதி ஒன்றில் வந்த கேள்வியை செய்து பாருங்கள்.
கணிக்கிறதுக்குரிய இந்த ஃபார்முலா விளங்கினா சரி சரி அப்ப இவ்வளவு விஷயம் விளங்கி இருக்குதானே. அடுத்தபடிய நாங்கள் பார்க்க போறோம் இலங்கையில் இந்த தகவல் மாணவர்களுக்கு அறிஞ்சிருப்போம். இலங்கையை பொறுத்தவரையில பாருங்க, இப்ப எங்கண்ட நாட்டிலை தெரியல இந்த ஊழியர் படை, அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தில இருந்துதான் ஊழியர் படை எடுத்தனாங்க. பாருங்க இந்த ஊழியர் படையினுடைய பங்களிப்பு வீதம் 2019 ஆண்டு 52.3 வீதமாக இருந்தது. 2020 ஆண்டு பாருங்க பிள்ளைகள் 50.6 52.3 வீதமாக இருந்தது 50.6. அப்ப என்ன செய்திருக்கு, ஊழியர் படையினுடைய பங்களிப்பு வீதம் 19 ஆண்டை விட 20 ஆண்டு ஒரு சிறிய வீழ்ச்சி. அப்ப இப்ப எல்லாரும் நீங்கள் யோசிப்பீங்கள், அப்ப என்ன என்ன காரணத்தினால இந்த ஊழியர் படையின் பங்களிப்பு வீதம் குறைஞ்சிருக்கு. அப்ப ஏற்கனவே நான் இலங்கையின் சரத்தோயை வயது கட்டமைப்பு படிப்பிக்க சொல்லி தந்தனான். இலங்கையினுடைய பிறப்பு மட்டம் 1971 ஆண்டில இருந்து பார்த்த நாங்கள் இலங்கையினுடைய பிறப்பு மட்டம், மக்களுக்கிடையே ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம், வாழ்க்கை தர உயர்வு, தனி குடும்ப முறைகள் போன்ற காரணங்களினால் இன்று இலங்கையினுடைய பிறப்பு வீதம் சரிவடைந்து கொண்டு வருகிறது. பிறப்பு மட்டத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டு வருகிறது. பாருங்க பிறப்பு மட்டத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி இப்ப இலங்கையில் 2020 ஆண்டு புள்ளி விவரம் சொல்லுது, வேலை செய்யும் வயதிலான குடிசனம் 19 ஆண்டு இருந்த அளவை விட 20 ஆண்டு வேலை செய்யும் வயதிலான குடிசனம் குறைந்து விட்டது. இது ஒரு முக்கியமான மாற்றம், மாணவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுவோம். 19 ஆண்டு வேலை செய்யும் வயதிலான குடிசன அளவை விட 20 ஆண்டு வேலை செய்யும் வயதிலான குடிசனம் குறைஞ்சிட்டு. ஏன், பிறப்பு மட்டத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, இப்ப வந்த வீழ்ச்சி அல்ல. 1971 ஆண்டில இருந்து இலங்கையின் பிறப்பு மட்டம் சரிவடைந்து கொண்டு வருது என்று சொல்லி குடித்தொகையினுடைய நிலை மாற்றத்தில் படிச்சனாங்க. அது பாருங்க இப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தில் தாக்கத்தை கொடுத்து. அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனம் குறைந்தால் ஊழியர் படையை குறைக்கும் தானே, ஊழியர் படையை குறைக்கும் தானே பிள்ளையர். அப்ப பாருங்க அப்ப இலங்கையில வேலை செய்யும் வயதிலான குடிசனத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய வீழ்ச்சி 19 ஆண்டு இருந்ததை விட 2020 ஊழியர் படையினுடைய பங்கேற்பு வீதம் குறைஞ்சிருக்கு. 52.3 50.6. அதுல பாருங்கள், அப்ப ஊழியர் படைக்குள்ளே ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார். அப்ப ஆண்களினுடைய பங்கு பெற்றல் வீதம் 73 வீதமாக இருந்தது 19 ஆண்டு, இப்ப 71.9. பெண்களினுடைய பங்கு பெற்றல் வீதம் 34.5 இருந்து 32. அப்ப இலங்கையின் ஊழியர் படையினுடைய பங்கு கொள்ளல் வீதம் ஒரு சிறிய அளவு வீழ்ச்சி அடைந்திருக்கு. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்னவென்றதும் தெரிய வரும். பகுதி ஒன்றில் கேட்கிறவர்கள் புள்ளி விவரங்கள் பாடமாக்கி வச்சுக் கொள்ளுவோம். ஊழியர் படையின் பங்களிப்பு வீதம் அப்ப இன்று இலங்கையினுடைய சனத்தொகையிலே பெறுங்கள் 50.6. அதை நாங்கள் அன்னலமாக மட்டம் தட்டி பார்த்தால் 51 வீதம். அப்ப வேலை செய்யும் வயதிலான குடிசனத்திலே 51 வீதமானவர்கள் தான் ஊழியர் படை. அப்ப மிச்ச 49 வீதமானவர்களும் யார், பொருளாதார ரீதியில் செயலற்ற மக்கள் பிரிவினர்.
பொருளாதார ரீதியில செயலற்ற மக்கள் பிரிவினர். அப்ப இந்த தரவு மாணவர்களுக்கு தெரியும். இலங்கையினுடைய வேலையின்மை வீதம், வேலையின்மை வீதம் கணிச்சு காட்டினார். பாருங்கட்ட இலங்கையினுடைய வேலையின்மை வீதத்தை பார்த்தீங்கள் என்றால் 17ஆம் ஆண்டில் இருந்து பாருங்கள், 4.2% ஊழியர் படையிலை வேலையற்றோர் எண்ணிக்கை தர 100. 18ஆம் ஆண்டு 4.4, 19ஆம் ஆண்டு 4.8, இப்ப 5.5. 20ஆம் ஆண்டு இலங்கையினுடைய வேலையின்மை வீதம் அதிகரிச்சிட்டு, ஆனால் ஊழியப்படை என்ற பங்கு கொள்ளல் வீதம் குறைஞ்சிட்டு. அப்ப வேலையின்மை வீதம் இங்கே அதிகரித்ததுக்கு காரணம் என்னென்றால் எல்லாருக்கும் தெரியும், 20ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்து எங்கட நாடு உலகம் முழுக்க பாதிச்சாலும் இலங்கை COVID-19 பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாலே பொருளாதார துறைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப பொருளாதார வளர்ச்சியில படிச்ச நாங்கள் எதிர்கணிய வளர்ச்சி இது நாட்டின் வேலையின்மை வீதத்தை கூட்டி விட்டது. பாருங்க வேலையின்மை வீதம் 5.5% இருக்குது. இந்த தரப்ப 19ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு இரண்டு தரவுகளையும் மாணவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அப்ப இந்த தகவலும் உங்களுக்கு இதில் விளங்கி இருக்கின்றது. அடுத்த என்ன ஒரு தகவல் பாருங்கள், பகுதி ஒன்றுக்காக பார்ட்மெண்ட்ல தான் சில தகவல்களை உங்கள்ட்ட கேட்கிறவர்கள் தெரிஞ்சிருக்கும். சரி, இதில் பாருங்கள், ஊழியர் படையை இலங்கையின் தொழிற்படையை மில்லியனில் கொடுத்திருக்கிறார். பாருங்க 2019ஆம் ஆண்டு 8.6 மில்லியன் 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 8.6 மில்லியன். எல்லாருக்கும் தெரியும் 1 மில்லியனில் 10 லட்சம். அப்ப நாங்கள் லட்ச ரீதியாக பார்த்தால் 860. பாருங்க 2020ஆம் ஆண்டு 8.5 மில்லியன். முதலே சொல்லி போட்டேனே உங்களுக்கு, இலங்கையின் ஊழியர் படை என்ன பாருங்க ஒரு சிறிய வீழ்ச்சி. ஏன், வேலை செய்யும் வயதிலான குடிசனம் குறைஞ்சிட்டு. 2019ஆம் ஆண்டில விட 20ஆம் ஆண்டில ஒரு வீழ்ச்சி. அப்ப வீழ்ச்சிக்கான காரணம் என்ன, இலங்கையினுடைய பிறப்பு மட்டத்தில் ஏற்பட்டு கொண்டு வர தொடர் வீழ்ச்சி. ஏற்கனவே நான் குடித்தொகையில தெளிவான முறையில உங்களுக்கு இந்த மாற்றம் சொல்லி தந்த நான். அது பாருங்க இப்ப இலங்கையில தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது வேறுங்கள், இலங்கையிலே தொழில் புரிபவர்கள் பாருங்க தொழில் புரியும் சரத்தொகை 8.2 மில்லியன் ஆக இருந்து 8 மில்லியன். வேலை தேடுபவர்கள் வேலையற்றோர் பாருங்க வேலையற்றோர் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் தெரியல்லோ இது இப்ப மில்லியன்ல இருக்கின்றது 8.1, இது 8.0 என்றால் 4 மில்லியன் மில்லியன்ல பார்த்தா. அப்ப இந்த இடத்துல பாருங்க 4 மில்லியன் அண்ணளவாக நீங்க பாருங்கள் 411,000 பேர் 2019ஆம் ஆண்டிலே தொகை மதிப்பு புள்ளிரவியல் திரைக்களத்தினுடைய கருத்துப்படி 411,000 பேர் வேலை தேடுபவர்களாக இருந்தார்கள். 2020ஆம் ஆண்டு பாருங்கள் 468,000 பேர் கிட்டத்தட்ட 5 மில்லியன். அப்ப 468,000 பேர் வேலை தேடுபவர்களாக இருந்தார்கள். வேலை தேடுபவர்கள் வேலையற்றோர் எண்ணிக்கை 2019ஆம் ஆண்டு இருந்ததை விட 20ஆம் ஆண்டிலே அதிகரித்து விட்டது.
2019 वीच्च उत्पत् बाधिपुर
வேலையில்லாமல் இருப்பவர்களின் வீதம் தான் அதிகம். ஒரு ஆள் ஏ லெவல் படித்து முடிக்க அவருக்குரிய வயசு 19. அவர் பல்கலைக்கழகம் போய் பட்டம் பெற்று வரைக்கு 25 வயசு. அதால பாருங்க கீழே ஒரு தடவை உண்டு காட்டி இருக்கிறோம். இளைஞர்கள் தொழில் வாய்ப்பின்மை, அதாவது 15 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடையில். இப்ப பட்டம் பெற்று வரைக்கு ஒரு ஆள் 24 வயசுக்கு வந்துருவார். அப்ப இந்த வேலை இல்லாதவர் பாருங்க 21.5. அப்ப இந்த தரவில இருந்து நீங்க 3 முடிவுகளை மாணவர்கள் விளங்கிக் கொள்றீங்கள். ஊழியர் படைக்குள்ள ஆண்களும் இருக்கணும், பெண்களும் இருக்கணும். அப்ப ஆண்களை விட பெண்கள் மத்தியில தான் இலங்கையில வேலை இல்லா பிரச்சனை கூட. கல்வித்தர ரீதியாக எடுத்து பார்த்தால், கல்வித்தர ரீதியாக எடுத்து பார்த்தால் ஏலவெலும் அதற்கு மேலையும் கல்வி அறிவை கல்வித்தரத்தை கொண்டவர்கள் மத்தியில தான் வேலை இல்லா பிரச்சனை அதிகம். வயது ரீதியாக பார்த்தால் 15 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் மத்தியில தான் வேலை இல்லா பிரச்சனை கூட. 15 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் மத்தியில தான் வேலை இல்லா பிரச்சனை கூட. அப்ப இந்த வேலையில்லா பிரச்சனை யாரிடம் அதிகமாக இருக்கின்றது என்றது தெரியும். அப்ப இதை வைத்துக் கொண்டுதான் பாருங்கள் கீழே என்ன ஒரு தலையங்கம் கொண்டு கொடுத்திருக்கிறார். இலங்கையில் வேலையின்மையின் பண்புகள் இந்த தரவை வச்சுதான் இந்த விளங்குவோம். இலங்கையில் வேலையின்மையினுடைய பண்புகள் பாருங்க. ஒன்று, முதலாவது சொல்லுகிறோம், தொழிலின்மை வீதம் இப்ப இலங்கையில அதிகரித்து செல்லுகிறது. இதுல சரியல்ல, நாங்கள் வீழ்ச்சி அடைந்து செல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற இதை இப்ப நீங்கள் எழுதுவீங்கள், வேலையின்மை வீதம் அதிகரித்து செல்லுகின்றது. உண்மையில தரவு காட்டினேன், 2018 4.2, 4.6 அப்படியே வேலையின்மை வீதம் அதிகரித்து கொண்டு போகுது. இப்ப கோவிட்டால என்ன கூடிட்டு இலங்கையில் படித்தவர்கள் மத்தியில் வேலையின்மை அதிகம். இப்ப மேல ஆதாரமா காட்டினான் ஏ லெவல் அதற்கு மேல. அடுத்த பாருங்கள், ஆண்களை விட பெண்கள் மத்தியில் வேலையின்மை அதிகம். ஆண்களை விட பெண்கள் மத்தியில வேலையின்மை அதிகம். இளம் வயதினர் 15 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடையில வேலை இல்லாமல் இருப்போர் அதிகம். அடுத்தது பாருங்கள், வேலையற்றோர் தொகை நகரத்தை விட கிராமத்தில் அதிகம். இரண்டா, இப்ப மாணவர்களுக்கு நான் குடித்தொகை கற்பிக்க சொல்லி தந்தனான். இலங்கை ஒரு வளர்ந்து வார நாடு. வளர்ந்து வருகிற நாடுகள்ல கிராம சிறத்தொகை தான் அதிகமா இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையிலே சராசரியாக பாருங்கள், 80% மக்கள் கிராம மக்களாகவும் 20% மக்கள் நகர மக்களாகவும் இருக்கிறார்கள். நான் பெருந்தோட்டத்தையும் கிராமத்துக்குள்ள சேர்த்துட்டேன். அப்ப இலங்கையில பாருங்கள் கிராம மக்கள் கூடவா இருக்கிறபடியால் ஊழியர் படை கிராமத்துலதான் கூட. அப்ப வேலையின்மை வீதம் பாருங்க நகரம் கிராமம். அப்ப வேலையற்றோர் எண்ணிக்கை நகரத்தை விட கிராமத்தில கூட. அப்ப இவ்வளவும் இலங்கையின் வேலையின்மையில் காணப்படுகின்ற விசேட பண்புகள் என்று நாங்கள். உங்கள் கல்வி தொலைக்காட்சியில் கற்றல் வகுப்புகளை உடனுக்குடன் பார்த்து கற்க கல்வி தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.